கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத புஸ்தகத்தில் இருந்து மூன்று காரியங்களை இந்த மணமக்களுக்கும் நம் அனைவருக்குமாக நான் சொல்லி இவர்களை இந்த விவாக உடன்படிக்கைக்குள் நாம் வழிநடத்த இருக்கின்றோம். அன்பானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:19 பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். ஒரு நாள் நம்மை மகிமையில் அழைத்து சென்ற பிறகு ஒரு குறைவுமே இல்லாத ஒரு நிறைவுக்குள் நித்திய காலமாக நம்மை வழிநடத்த போகின்றார். ஆனால் அதற்கு ஆயத்தமாகின்ற இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பயணத்திலும் குறைகள் வரும்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்த்தால், அவர் மேல் விசுவாசம் வைத்தால் அவர் அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி மிக அழகாக நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வில் மூன்று பகுதிகளிலே கர்த்தர் இந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துவாராக என்று வாழ்த்து வண்ணமாக வசனங்களை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக, நன்மைகள் குறைவுபடாது நிறைவாக்கி நடத்துவார். அல்லேலூயா. நன்மைகள் குறைவின்றி கர்த்தர் நடத்துவார். நன்மைகள் என்று சொல்லும் பொழுது நான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கண்முன்னால் வைத்து பேசுகிறேன். பூமியில் வாழ்வதற்கு அநேக நன்மைகள் நமக்கு தேவையாயிருக்கிறது. பணம், பொருள், செல்வம், சுகம், ஆரோக்கியம், பாதுகாவல் என்று எத்தனையோ விஷயங்கள் இந்த பூமி வாழ்க்கையிலே நமக்கு நன்மைகள் தேவைப்படுகிறது. சில வேளை இந்த நன்மைகளில் சிலது குறைபடும் பொழுது ரொம்ப கஷ்டங்களை, நெருக்கங்கள், வேதனைகளை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வேளைகளில் எல்லாம் குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது. வசனத்துக்காய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பொதுவாக பட்டினி கிடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் சிங்கம் காட்டு விலங்குகளுக்கே அரசன், ஒரு கர்ச்சனை பண்ணினாலே போதும் அங்காங்கே இருக்கிற மிருகங்கள் பயந்து ஓடியே இது கையில் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வேட்டையாடக்கூடிய சிங்கத்தின் குட்டிகள் ஒருபொழுதும் குறைப்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அவைகளே குறைப்பட்டு போனாலும் கர்த்தரை தேடுகிற உங்களில் ஒருவருக்கும் ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்கள். இந்த உலகத்திலே அந்த சிங்கக்குட்டிகள் கூட ஒருவளை குறைபடலாம். ஆனால் என் பிள்ளைகளே, என்னை தேடுகிறவர்களே, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வசனத்திலே ஒரு காரியம் இருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அப்ப நம்முடைய பாகத்துல கர்த்தர் விரும்புறது, உனக்கு ஏதாவது குறையா, நீ அவரையும் வரையும் தேடாத, என்னை தேடு. ஆமேன். அதான் அந்த வசனம் நமக்கு சொல்றேன். குறை வந்தோடனே அப்பாவை தேடாத, அம்மாவை தேடாத, மாமா தேடாத, மாமியை தேடாத, அவரை தேடாத, இவரை தேடாத, குறைவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே யாரை தேடு சொல்லுங்க? கர்த்தரை தேடு. இங்கே தான் நம்ம சில வேளை தப்பு பண்ணுறோம். நம்ம உடனே நமக்கு நம்பிக்கையான ஆளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருவோம், ரொம்ப கடமைப்பட்டவர். சில வேளை நம்பிக்கையான ஆள், சில வேளை நமக்கு இவர் செய்ய கடமைப்பட்டவர்லாம். நம்ம ஒரு காலத்தில் இவருக்கு செய்திருக்கோம்ல, நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போட அங்கே ஃபோன் அடிப்போம், அங்கே சில வேளை வாசல் அடைச்சி போவோம். ஏன்னா கர்த்தர் விரும்புகிறது தம்முடைய பிள்ளைகளை விசுவாச வாழ்க்கையில் வளர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த குறைவையும் நிறைவாக்கி நடத்துகிறவர். அதனால் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் வந்து இன்னையிலேருந்தே அதை பழகிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன குறைனாலும் நீங்கள் உடனே அவரைத்தான் தேடணும். அவரை தேடுவீர்கள்னு சொன்னால் ரொம்ப திட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த சிங்கக்குட்டியே பட்டினி கிடந்தாலும் நான் ஒன்றை பட்டினி போட மாட்டேன். அல்லேலூயா. ஸோ எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தரை தேடுங்கள். பணமா, பொருளா, செல்வமா, சொத்து சுதந்திரங்களா, வாகனமா, வேலை வாய்ப்பா, வேற என்ன காரியம், எல்லாத்துக்கும் புத்திர பாக்கியமா, எல்லா விஷயத்திலும் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். அதான் விஷயம். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த
எந்த காரியம் வந்தாலும் உடனே ஆண்டவர் நோக்கி தான் அவர் வார்த்தை போகணும். அப்பா என்ன செய்ய, அப்பா தாங்க என்கிறது அங்கிருந்து எழும்பும் போது அதான் கர்த்தரை தேடுகிற உள்ளம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உள்ளத்தை குறைவுபட கர்த்தர் விடவே மாட்டார். இன்னைக்கு கூட யாராவது உங்கள் குடும்பத்தில் அது குறைவாக இருக்குது, இது குறைவாக இருக்குன்னு வேதனையோடு வந்திருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸில் சில குறைகளை நினச்சி கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? எந்த விஷயமானாலும் ஒரே பரிகாரி தான் நமக்கு இருக்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை நீங்கள் தேடுங்கள், குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. நன்மைகள் குறைபடாது என்கிற காரியத்தில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். யோவான் சுவிசேஷம் 2:3. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. அது ஒரு பாருங்க, அப்போ வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னார். இங்கே உன் நிகழ்ச்சிகளில், உடைய விருந்துகளில், உடைய வாழ்வின் வைபவங்களில் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும், நம்ம சமுதாயமாக வாழ்கிறோம், பல வைபவங்கள் உண்டு, விருந்துகள் உண்டு, நிகழ்ச்சிகள் நமக்கு ஃபேமிலியில், உறவினர்கள் நடுவிலே, நண்பர்கள் நடுவிலே, சபையிலேயும் வந்து கொண்டே இருக்கும் நிறைய நிகழ்ச்சி. இப்போ பாருங்கள், இனி கிறிஸ்து பிறப்பு வந்தாச்சா, ஒரே கல்யாணம், ஒரே விருந்து, ஒரே இதாக தான் இருக்குது. அதுக்கு மேலே சர்ச்சில் பல ஃபங்க்ஷன்ஸ், அப்படி போயிட்டே இருக்கும். நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது நமக்கு. அது இந்த சமூக வாழ்விலே நம்மை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கேயும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான காரியம் செஞ்சிருக்கிறாரு. அவரே அழைத்த பிள்ளைகளுடைய கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைப்பட்ட பொழுது இயேசு அந்த குறைவை நிறைவாக்கி அதை மிக மகிமையான ஒரு சூழ்நிலையாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு இந்த கல்யாணத்திலும், இன்றைக்கு இந்த ஆராதனை, இனி விருந்துகள், நிகழ்ச்சிகள், பயணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாவற்றிலும் ஒரு குறைவின்றி கர்த்தர் நடத்துவாராக. இன்று மட்டுமல்ல, என்றைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் சகல, அவர்கள் ஈடுபடுகிற சகல பொது காரியங்களிலும் அவருடைய தலைகளை நிமிரப் பண்ணி, அவருடைய குறைகளை நிறைவாக்கி மகிமையாய் நடத்துவாராக. அல்லேலூயா. ஸோ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டில் ஒரு வீடு பிரதிஷ்டையோ, ஒரு என்ன கல்யாணமோ, ஒரு பிள்ளை பிரதிஷ்டை, இப்படி பல சம்பவங்கள் நம்ம பப்ளிக் எல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் உண்டு. இந்த நிகழ்ச்சிகள் வரும் பொழுதும் முதலாவது தேவனை அழைக்க வேண்டும். இந்த கணவர் கல்யாண வீட்டில் அவன் செய்த ஒரு பெரிய நல்ல காரியம், இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதனால தான் அவரது வீட்டுக்கு வந்தார். அழைக்கப்படாமல் வர முடியாதுல்ல. அப்போ இயேசுவை அழைத்தார்கள், வந்தார், வந்தவர் குறைவை நிறைவாக்கினார். அல்லேலூயா. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லையும் அப்படி தான். சிலர்லாம் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாம் பிளான் பண்ணுவார்கள், கர்த்தருக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட அதை பார்த்து நான் சங்கடப்படுகிறேன். ஒரு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே. நமக்கு ஒரு வீடு பிரதிஷ்டை, ஆனால் அதில் ஃபஸ்ட்டு பார்த்து ஆராதனை. ஒரு கல்யாணமாக அதில் ஆராதனை மிக முக்கியம். எல்லாத்துலையும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நமக்கு ஜபம், வசனம், ஆராதனை, ஒரு பிரசங்கம், பாடல்கள் இவைகள் இருக்க வேண்டுமே. அதை குறித்து வந்து சிந்திக்க மாட்டார்கள். ஸோ நமக்கு இது நடக்குது, ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஆராதனை நடத்தணும், 1.5 மணி நேரம் இதை நடத்தணும், பாஸ்டர் அதை எப்படி நடத்தலாம் சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதுக்கு நாங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், மைக் செட் எடுக்கணுமா, அதை வைக்கணுமா, இதை வைக்கணுமா, பாட்டுக்கு யாரை பண்ணலாம், என்ன செய்யலாம், இந்த மாதிரி கன்சல்டேஷன்ஸ் ரொம்ப தேவை. அதை நான் என்னமோ மாறி விட்டுட்டு அதிகமாக நான் சொன்னால் வருத்தமாக நினைக்கக்கூடாது. இந்த கல்யாணத்தில் அப்படி இருக்காது, விருந்துக்கு தான் முக்கியத்துவம். முதல்ல விருந்து, விருந்து, விருந்து அப்படி தான் இருக்கும். ஆராதனை முடியக்குள்ளே விருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்கு முதலிடம். கர்த்தரை அழைப்போம், கர்த்தர் வரட்டும், அவரை மகிமைப்படுத்துவோம், அவர் எல்லாம் குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. 3வதாக யோபு புஸ்தகம் 5:24 சொல்லுது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல வாழ்க்கை முழுசும் நன்மை என்று சொன்னார். 2வது உன் நிகழ்ச்சிகளில் குறைவு நிறைவாகும் சொன்னார். 3வது உன் வீட்டில், உன் வீட்டை நீ விசாரித்துப்பார், ஒரு குறைவையும் காண மாட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வீட்டில் அடுக்கலையில் போய் விசாரிச்சு பார்த்தா அங்கே ஒரு குறை இருக்காது. ஸ்டோர் ரூமில் போய் விசாரிச்சு பார்த்தா அங்கே மசாலா குறையாது, பருப்பு குறையாது, அரிசி குறையாது.
அதான் அந்த அர்த்தம். உன் வீட்டில் எல்லாம் விசாரித்துப்பார், வீட்டில் ஒரு குறைவை என்ன செய்ய மாட்டீர், காண மாட்டீர். வசனமாக ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வீட்டின் ஒவ்வொரு அறைகளும் அவைகள் அருமையான பொருட்களால் நிறைந்திருப்பதாக, ஒரு குறைவும் இல்லாத வீடாக இருப்பதாக. இந்த பிள்ளைகள் வாழப்போகிற வாழ்க்கை அவர்களுடைய வீட்டிலே இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எந்த அறையில் போய் எதை பார்த்தாலும் ஒரு குறையில்லாத ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பொருட்கள் மட்டும் இல்லை, வீட்டில் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், சமாதானம் நிறைவாக இருக்கணும், சுகம் நிறைவாக இருக்கணும். அதான வீட்டினுடைய பெரிய ஆசீர்வாதம். அதெல்லாம் கர்த்தர் கொடுத்து இவர்களுடைய வீட்டிலும் சரி, இந்த வசனத்தை கேட்கிற நம் எல்லாருடைய வீடுகளிலும் குறைவை காண மாட்டாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது, நெகேமியா 9:19, 20 அது தொடர்ந்து 23 வரை படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியம், அதை மட்டும் நான் சொல்றேன், நேரம் போயிட்டதுனால. 21 இப்படி 40 வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவள் கால்கள் வீங்கவும் இல்லை. இல்லையா சொல்லுவோம். 40 பயணத்திலே, பயணத்தில் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போறதுக்கு 40 ஆச்சு. இந்த 40 பயணத்திலும் வஸ்திரம் பழசா போகலையா, காலு வீங்கலையா, என்ன அழகாக பாதரட்சை கூட பழசா போகல, ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு வனாந்திரத்திலே அழகா நடத்தினார். சாப்பாட்டு குறைவு வந்தது, உடனே வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். தண்ணீருக்கு குறைவு வந்தது, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. வழி எங்க போவோம், போகும் வழி இல்லையேன்னு குறைவு வந்தது, செங்கடலையே ரெண்டா பிரித்து கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன அழகான தேவன், அந்த தேவன் இந்த பிள்ளைகளை வாழ்க்கையெல்லாம் நடத்துவார். வாழ்க்கை பயணத்தில் மற்றும் செய்கின்ற பயணங்களிலும் நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ரெண்டாவதாக, நமக்கு பூமிக்குரிய நன்மைகள் தருவதோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னா, ஞானத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். இன்றைக்கு மனுஷனுக்கு ஒரு பக்கம் பூமிக்குரிய நன்மைகள் தேவை, அடுத்து பாருங்க அந்த மனது சார்ந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான் பிரச்சனை. பேப்பர் எடுத்து பார்த்தா டெய்லி தற்கொலை, என்ன தற்கொலையோ தெரியும், எதுக்கு தற்கொலையோ தெரியும், ரொம்ப பயங்கரமாக போயிட்டு. இத்தனைக்கும் படித்தவங்க இதெல்லாம் படிச்சிருந்த விவரம் வரமாட்டேங்குதே. இப்போ நிறைய இன்னைக்கும் பேப்பரில் பார்க்க, பேப்பர் ஒவ்வொரு பேஜுக்கு பேஜ் வருது. இப்போ பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கும், சைப்புத்தன்மை இல்லை, ஒரு காரியங்களை புரிந்து நிற்கக்கூடிய தன்மைகள் மனுஷனுக்கு இல்லை. விஞ்ஞானமும் அறிவும் தான் பெறுகிறதே தவிர வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட பரிதாபங்கள் நடுவிலே மனுஷனுக்கு இந்த மனோவளம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் அதை தருகிறவராக இருக்கின்றார். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஞானத்தில் குறைவு இருக்கிறார். பிரச்சனை வந்தோன்னு ஆடி போயிடும், என்ன செய்யணும் தெரியல, அதுக்கு ஒரு ஞானம் நமக்கு வெளிப்பட மாட்டேங்குது. என்ன செய்யலாம், எப்படி பேசலாம், எப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஞானத்தில் எப்போ குறைவு வருதோ நீ என்னை நோக்கிப்பா, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், உனக்கு வேண்டிய ஞானத்தை நான் தருவேன். ஒரு அலுவலியா சொல்லுவோம். ஒரு ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவர் சொன்னார், நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன. பரலோகத்தின் தேவன் எல்லாரையும் நடத்தக்கூடியவர், எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவர். ஆனால் அவர் சொல்றார், நீ உலகத்தில் ஒரு தனி மனுஷன் என்ன நோக்கி கூப்பிட்டீன்னா, ஒரு மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. அப்படின்னா பர்டிகுலரா உனக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ அதை தெளிவாக நான் கொடுப்பேன், சும்மா பொத்தாம் பொதுவாக சொல்ல மாட்டேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன தருவேன், ஆலோசனை தருவேன். இவ்வளோ பெரிய ஆச்சரியம் இதெல்லாம். ஆண்டவரே, எனக்கு வாழ தெரியலையப்பா, கணவனுக்கும் மனைவிக்கும் வருத்தம் வருது, எங்களுக்கு அதை சரி பண்ண தெரியலையப்பா, வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கேன், எனக்கு எப்படி நடந்து கொள்ளணும் தெரியலையே, பக்கத்து வீட்டில் பிரச்சனை வருது, எப்படி சமாதானமாக போகணும் எனக்கு தெரியலையே, இந்த பணம் கையில் வரதெல்லாம் போயிட்டே இருக்குதே, அதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. பல விஷயங்கள் நமக்கு ஞானத்தில் நாம் குறைவுபடுகிறோம். ஐயோ, நான் பேசின ஒரு வார்த்தை சமாதானத்துக்கு எடுத்து போட்டுதே, பிரச்சனையை உருவாக்கிட்டே, இனி எப்படி இதை சரிப்படுத்தலாம்,
அநேக பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போயிட்டே தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சு செய்யறதில்ல, நினைக்காம நிறைய சிக்கல் வருது. ஆனா நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு, எங்க நம்ம குறைபட்டு நிக்கிறோமோ அங்க உடனே ஆண்டவரை கூப்பிடலாம். அப்ப நான் தான் ஞானம் இல்லாம என்னதோ பேசுறேன், நான் தான் ஞானம் இல்லாம ஒரு தப்பான தீர்மானத்தை எடுத்துட்டேன், மன்னிச்சு எனக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்பா என்று சொன்னால் அவர் கடிந்து கொள்ள மாட்டாராம், அவர் ஞானத்தை தருவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு இணைக்கப்பட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை செய்ய போறீங்க. உலகத்துல எந்த வேலைக்கும் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பான், ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு அது இருக்கப்படாது என்பதாகவும் சொன்னான் இல்லையா. இல்லாட்ட எல்லாருக்கும் முன் அனுபவம் என்ன இருக்கு அப்படி, அப்பதான் உனைய வேலையில சேர்ப்பேன். கல்யாணத்துல முன் அனுபவம் என்பது இருந்துடவே கூடாது, அப்படித்தானே? அப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நீங்க காலெடுத்து வைக்க போறீங்க. ஆனா உங்களுக்கு அதுல எல்லாம் ஞானம் இருக்குன்னு நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு பல இடத்துல உங்களுக்கு ஞானம் இருக்காது, உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். அப்போ அதுல உடனுக்குடன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே சரிப்படுத்தி தாங்க, நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி பேசுவேன், இப்படி இப்படி கேட்டா ஆண்டவர் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. கடைசியாக விசுவாசம் என்பது நமக்கு முக்கியம், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிகிறது இல்லை, இது அந்த பக்கம் நித்தியத்துக்கும் போய் நித்திய காலமாக வாழ போகிறோம். 1 பேதுரு 3:7 கணவனுக்கு மனைவிக்கு சொல்லும் பொழுது நீங்கள் ரெண்டு பேருமாக நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது. ஸோ அது முக்கியம், அதுக்கும் ஆண்டவர் குறைவை நிறைவாக்குவார். 1 தெசலோனிக்கேயர் 3:10 உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளும். இப்போ நமக்கு நன்மைகளில் சிறச்சுமே குறைவு வரும், அதை ஆண்டவர் நிறைவாக்கி தருவார். ஞானத்தில் புத்தியில் குறைவு வரும், அதையும் ஆண்டவர் நிறைவாக்கி தருவார். அடுத்தது விசுவாசத்தில் சில குறைகள் வரும். நான் கர்த்தரை விசுவாசித்து நடக்கிறேன், கண்ணால் காணாத பரலோகத்தை விசுவாசிக்கிறேன், இது கண்ணால் காணாத அந்த மகாபெரிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன், இது எல்லாமே விசுவாச வாழ்க்கை, அதில் தான் நம்ம உலக வாழ்க்கையே நிற்குது. ஸோ இந்த விசுவாசத்தில் குறை வந்தால் அதுக்கும் நீ பயப்படாத, விசுவாசத்தின் குறைகளையும் கர்த்தர் அகற்றி தருவார். அல்லேலூயா. அதையும் நிறைவாக்குவார், அதையும் நிறைவாக்குவார். ஸோ கர்த்தர் நிச்சயமாக, இப்போ பாருங்க ஆபிரகாமுக்கு அவன்தான் பெரிய விசுவாச வீரர், விசுவாசிகளின் தகப்பன், ஆனால் பிள்ளை தருவேன் ஆண்டவர் சொல்லி வருஷங்கள் போகப்போ அவருக்கு கொஞ்சம் தளர்வு வந்துருச்சு. அப்போ ஒரு தடவை ஜோம் பண்ணுறாரு, இந்த எலியாசர் என் வீட்டில் விசாரணைக்காரனாக இருக்கான்ல, அவனை நீங்கள் பலப்படுத்துங்க, அவன் மூலம் சந்ததி வரும், எனக்கு சாராளுக்கு இனி வரக்கூடிய கூறு இல்லை, அதனால நீங்க அப்படி செய்யுங்கன்னா. அப்போ அவனுக்கு ஒரு விசுவாசத்தின் குறைவு தான், கர்த்தரதை விடல, இல்லை நான் உனக்கு சாராளுக்கு தருவேன்னு சொல்றேன். கொஞ்ச நாள் தாண்டி திரும்பன்னு சொல்றான், இப்போ ஒரு ஆகார் மூலம் ஒரு இஸ்மவேல் வந்திருக்கான்ல, சரி அவனையாவது நீர் ஆசீர்வதியம் அப்படிங்கிறான். அப்பவும் கர்த்தர் சொல்லாரு, இல்லை இல்லை அபிரகாமே உனக்கும் சாராளும் அடுத்த வருஷமே தருவேன்னு சொல்றேன். அந்த 2 தடவை அவனுக்கு ஒரு சின்ன தள்ளாட்டம் மாறிதான் விசுவாசத்தில், ஆனாலும் கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளல, கைவிடல. அப்பமும் ஆண்டவர் அவனோடு பேசி அவனுக்கு கரெக்டா அவனுக்கும் சாராளுக்கும் ஒரு ஈசாக்க கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜனம் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, அவர் வாக்குத்தத்தம் பண்ண செய்வார், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தளரக்கூடாது, தளர்ப்பு வந்தாலும் கைவிடாதவர், அவரை நோக்கி பார்க்கணும், விசுவாசத்திலும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எனவே இங்கே நிறுத்துகிறேன். அருமையான இந்த மணமக்கள், உங்கள் வாழ்வில் பிரவேசிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளாதவர். எப்பவும் அவரை நோக்கி பார்த்து உங்கள் நன்மைகளுக்காக, உங்களுடைய ஞானம் சார்ந்த விஷயங்களுக்காக, உங்களுடைய விசுவாசம் சார்ந்த ஆவிக்குரிய விஷயங்களுக்காக எல்லாத்துக்கும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் குறைவெல்லாம் நிறைவாக்கி அருமையாக நடத்துவார். அல்லேலூயா. இந்த முதல் வசனத்தில் வாசித்தோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். உலகத்தில் நிறைவாக்குறதை பற்றி பேசிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லை இனி மகிமையில் போகும்போது ஒரு குறைவில்லாத நித்திய வாழ்வு. அல்லேலூயா. அதைக்கு நம்மை அழைத்து செல்லும்படி இயேசு வேகமாய் ஆகாயத்தில் வெளிப்படுவார். இந்த மணமகன் கண்ணங்கரையிலிருந்து புறப்பட்டு கடமலைக்கு ஸ்டேஜில் வந்து வெளிப்பட்டார். அப்பொழுது இந்த மணமகள் அவரோடு கூட இப்பொழுது ஸ்டேஜில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நீ கொஞ்சம் நேரத்தில் கைப்பிடிச்சி சேர்க்கப்படுவார் இல்லையா. இதே போல தான் மணவாளன் இயேசு பரலோகத்திலிருந்து ஆகாயத்தில் ஸ்டேஜில் வந்து இறங்குவார். அப்போது பரிசுத்தாவியானவர் மணவாட்டியாகிய சபையை அப்படியே தூக்கி ஆகாயம் என்கிற ஸ்டேஜில் கொண்டு இதே மாதிரி இணைப்பார். அல்லேலூயா.
ஸோ அதுதான் இப்போ சீக்கிரம் நடக்க போகுது. அதுக்காக உலகம் பயங்கரமாக ஆயத்தமாயிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாமும் அதிகமாக ஆயத்தமாகணும். திடீரென்று இயேசு வெளிப்படுவார். இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிற மனவாட்டி ஆகிய சபையை தம்மோடு சேர்த்து பிதாவின் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் சந்தோஷமாய் நம்மை வைப்பார். இவர் எப்படி இவளை கைப்பிடிச்சு அவர் அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரோ அதே மாதிரி இயேசு சபையை கைப்பிடித்து தன்னுடைய அப்பா அல்லது நம்ம எல்லாருடைய பிதாவாகிய தேவனுடைய வீட்டிலே கொண்டு சென்று 7 வருடங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இருந்து தொடர்ந்து 1000 வருஷம் அரசாட்சி, நித்திய வாழ்க்கை, புதிய அரசலையும் வாழ்க்கை என்று மகிமையான குறைவற்ற நித்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் வரணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், முழுகி ஞான ஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபை கூட்டாய்மையில் சேர்ந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து வசனத்தின் சத்தியத்தின்படி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று நான் அல்ல பரிசுத்த வேதாகமம் திட்டமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய நித்தியத்துக்கான காரியங்களை கவனிக்கணும். உலகத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி வாழ்ந்து முடிந்து போகிறது அல்ல நம்முடைய அழைப்பு. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நித்தியத்துக்கு ஆயத்தமாகி இயேசு வருகையில் அவரோடு சேர்ந்து நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இன்று முதல் தெய்வீகத்தை முக்கியமாக வச்சு கரெக்டாக ஆராதனைகளுக்கெல்லாம் டைமுக்கு போய் பங்கு பெற்று தெய்வீக காரியங்களில் முன்னின்று ரெண்டு பேரும் இதுவரைக்கும் செய்த தனி ஜபத்தை குறைச்சிடாதீங்க, இன்னும் கூட்டுங்க. அதுக்கு கூடவே ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப ஜபமும் பண்ணுங்கள். வேதத்தை நல்லா படிங்க, வேதத்தில் படிக்கிறபடி வாழ்க்கையில காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த வேளையிலே இவர்களை இந்த விவாக உடன்படிக்கைக்குள் நாம் நடத்த இருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மணமக்கள் தயவாய் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏ சாம் ஆரோன் என்கிற இந்த சகோதரனும் டி ஜெர்லின் ஜெபா ஆகிய இந்த சகோதரி தேவ சமூகத்தில் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு ஒரு புதிய குடும்பமாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஆலோசனை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது. இதை பரிசுத்தவான்களும் பெரியோர்களும் கூடி பேசி நிச்சயித்து ஒழுங்கு செய்து இவர்களுடைய இந்த விவாக இணைப்பை குறித்ததான அறிவிப்புகள் சபை ஒழுங்கின்படி அவரவர் சபைகளிலே கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த விவாகம் தேவ வசனத்திற்கோ தேச சட்டத்துக்கோ ஒவ்வாதது என்கிற முறையில் யாரும் இதுவரை எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. எனவே இந்த விவாகத்தை இங்கே நடத்துகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம் நடுவிலே பிரசன்னராக இருக்கின்றார். அவரே முன்னின்று இவர்கள் இருவரையும் கணவன் மனைவியாய் இணைத்து இவர்கள் வாழ்நாளெல்லாம் அவரில் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கத்தக்கதாக இவர்களை இணைக்கப் போகிறார். தேவ ஊழியக்காரர்கள் என்ற நிலையில் நாங்கள் இங்கே எங்கள் கடமையை மாத்திரம் நிறைவேற்றி நிற்கின்றோம். கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் இவர்களுடைய இந்த விவாக இணைப்புக்கு சாட்சிகளாக இருக்கின்றோம். எனவே எல்லாரும் சந்தோஷத்தோடு கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.